enna samayalo enna samayalo. Hi, hello. இன்னைக்கு நம்ம கைப்பக்கம் சேனல்ல பனானா வச்சு ஒரு கப் கேக் செய்ய போறேங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்கிரிடியன்ஸ் இந்த சைஸ் பனானா ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கப்ல ஆயில் எடுத்துருக்கேன். தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். நான் நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். கோதுமை மாவு எடுத்திருக்கேன். காய்ச்ச ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். ஏலக்காய் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸ்மாஷ் பண்ணி வச்ச இந்த பனானாவை சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கோதுமை மாவு வந்து இதில் வந்து நான் வந்து ஆறு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். ஆறு ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே ஆறு ஸ்பூன் கோதுமை மாவுக்கு நான் நாட்டு சர்க்கரை ஒரு மூணு அல்லது மூன்றரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். கூட மில்க் வந்து காய்ச்சி ஆற வச்சு பால் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் இப்போ மறுபடியும் மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ கேக்கோட பேட்டர் தயாராகிடுச்சு. நான் இப்போ இந்த குட்டி கப்பில் எடுத்துக்க போகிறேன். இதில் ஒரு ஹாஃப் கப் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போது ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டர் இப்போ ஒரு நான் குட்டி கப்பில் நாலு கப்பு வந்திருக்குங்க. நான் இப்போ வந்து அது இட்லி பாத்திரத்தில் வச்சு பேக் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போது இட்லி பாத்திரத்தில் சால்ட்டு போட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் ஒரு பிளேட்டை வச்சு நான் வந்து இப்போ கேக் பேட்டரை வைக்க போகிறேன். பிளேட் இதில் வச்சுருக்கேங்க. இப்போ வந்து இந்த கப்பு நாலு கப்பு மாவையும் எடுத்து இதில் வைக்க போகிறேன். வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் இல்லைன்னா ஒரு இருபது நிமிஷம் மட்டும் விட்டு நம்ம வந்து கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ பனானா கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்க போகிறேங்க. இப்போ வந்து ஸ்டிக்கு விட்டு பார்க்குறேன். இதில் ஒட்டாமல் வந்துருக்குதுங்க. இப்போ வந்து பனானா கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த கேக்கை வந்து தனியாகவும் எடுத்து நான் சர்வ் பண்ணி காட்ட போகிறேன். வாங்க பாருங்கள். பனானா கப் கேக் வந்து அப்படி கப்லேருந்து எவ்வளோ சாஃப்டாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கப்லேருந்து தனியாக பிளேட்டில் மாற்றிருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது பாருங்கள். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய கைப்பக்கம் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.